ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்வி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் அதுதான் பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து டின்னர் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு தோசை அதுதான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, இந்த கிழங்கு, கப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்களா, கப்பக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு அப்படி சொல்லுவாங்களா, இதை வச்சு தான் ஒரு தோசை பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்வீட் என்னென்னா, ராகி மாவு வச்சு ஸ்வீட் பண்ண போகிறோம். ராகி மாவில் நம்ம தோசை பண்ணியிருப்போம், சப்பாத்தி பூரி இப்படி பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமேனு ராகி மாவில் லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க, அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க, இப்போ அந்த ஸ்வீட் முதல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு முதல்ல ராகி மாவை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆகிட்டு இப்போ நான் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வரணும், அப்படி வறுத்துக்கலாம். மாவு நல்லா வறுத்து எடுத்தாச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் வந்திருக்கு மாவு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த லட்டுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். அதுக்கு அரை கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப் தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரையட்டும். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக நட்ஸை வறுத்து இதில் போட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக முந்திரியும் பாதாமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதை போட்டு நல்லா வறுத்து இந்த மாவில் ஊற்றிடலாம். இதை மாவில் ஊற்றிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாகை ஊற்றி நம்ம லட்டு பிடிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ் பிடிச்சிக்கலாம். இப்படி நம்ம மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பிடிச்சிருங்க, இல்லாட்டி பிடிக்க வராது. கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குன்னா கூட கொஞ்சம் அந்த நம்ம பாகு எடுத்து வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பரான ஹெல்த்தியான லட்டு நமக்கு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிட்டு, 10 நிமிஷத்தில் ஈஸியாக சூப்பரான ஹெல்த்தியான லட்டு நம்ம பிடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ராகி மாவில் இவ்வளோ ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் பண்ண முடியுமான்னா பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து நெய் வந்து 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். 3 ஸ்பூன் ஊற்றுனதுனால கொஞ்சம் எனக்கு பாகு மிச்சமாயிட்டு கொஞ்சம் மிச்சமாயிட்டு நீங்கள் நெய்யை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கன்னா அந்த பாகு அளவு கரெக்டாக இருக்கும். சூப்பராக இருக்குது. மாவை நம்ம நல்லா வறுத்து எடுத்துட்டோம், அதனால் அந்த பச்சை வாசனையும் இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது. இப்போ வீட்டில் இருக்கிறதுனால ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும், ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பசங்க கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. இப்படி கொஞ்சம் நீங்கள் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா, ராகி மாவில் நீங்கள் தோசை சுட்டு கொடுத்தாலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இப்படி லட்டாக பிடிச்சி கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ராகி மாவுனே பசங்களுக்கு தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து நம்ம கப்பக்கிழங்கு தோசைக்கு வந்து ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன், ஏன்னா அது நல்லா ஊறணும். அப்புறம் கிழங்கையுமே வந்து நான் தண்ணியில் போட்டு தான் வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து கிழங்கு கட் பண்ணி எடுத்துடலாம். நான் வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வைக்கும் போதே இதையும் சேர்த்து ஊற வச்சிட்டேன். இப்போ இதை கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இந்த இடத்துல இது எடுத்தீங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். இந்த கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நாளைக்கு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சிங்கன்னா அது கருத்துரும். அதனால் என்ன பண்ணணும்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க, ஒரு நாள் இருக்கும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கேன். நீங்கள் இட்லி அரிசி என்ன அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். இல்லை வீட்டில் தோசை மாவு இருந்துச்சுன்னா அரிசி ஊற வைக்கவே வேண்டாம், மற்ற பொருட்களை மட்டும் அரைச்சி ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 3 வத்தல் போட்டிருக்கேன், 2 பல் பூண்டு போட்டிருக்கேன், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கிழங்கையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதில் வந்து ஒரு பல்லாரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இல்லை நீங்கள் வத்தல் போட வேண்டான்னு நினச்சிங்கன்னா வத்தல் போட்டு அரைக்காமல் எல்லாம் கட் பண்ணி போடுவோம்ல பல்லாரி, அதெல்லாம் கட் பண்ணி போடும்போது ஒரு 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வத்தல் போட்டே அரைச்சிட்டேன். இதை தோசை ஊற்றிடலாம். இப்படியே நம்ம எல்லா தோசையும் சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட மரவள்ளி கிழங்கு தோசை சூப்பராக ரெடி ஆகிட்டு, இதுக்கு வந்து சீனி வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து மதியானம் வச்சு குழம்பு இருக்குது, அதை வச்சு சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தோசை. உடம்புக்கு நல்ல ஹெல்தி. நீங்கள் வந்து இந்த கிழங்கு அவிச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க, கண்டிப்பாக வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, கிழங்கு பிடிக்காது எனக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் தோசையை செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி ராகி மாவு லட்டுமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது இது ராகி மாவுன்னு. அப்படி அவங்க கண்டுபிடிச்சாலுமே அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சாப்பிட்டுக்கிடுவாங்க. நம்ம நெய்யில் வறுத்தது சூப்பராக இருக்கும், மாவு ரொம்ப நல்லாயிருக்கும்.
செய்கிறது வந்து அதிகபட்சமாக ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். மாவு வறுக்கிறது மட்டும்தான் டைம் ஆகும். நம்ம டக்கு டக்குன்னு பாகு காய்ச்சி ஊற்றி லட்டு பிடிச்சிடலாம். இந்த ரெண்டு ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.